தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களை ஆளவும் வாழவும் எடுத்துக்கொண்ட ஒரு போலியான சித்தாந்தமே ஜாதி ஒழிப்பு என்னும் சித்தாந்தம். அந்த போலியான சித்தாந்தத்தின் மூலம் தமிழ் குடிகளின் பெயர் அடையாளங்களை அழிப்பு செய்வதும் தெலுங்கு ஜாதிகளின் அடையாளங்களை வளர்ப்பதுமான போக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. ஜாதி ஒழிப்பு என்னும் போலியான சித்தாந்தத்தை கொண்டு பட்டியல் சமூக மக்களில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஆதித்தமிழர்களான பறையர்களின் ஜாதி பெயர் அடையாளங்களை அழிப்பு செய்வதும் இன வரலாற்றை அழிப்பு செய்வதும் தொடர்ந்து செய்து வருகிறது போலி ஜாதி ஒழிப்பு விசிகாவினர். ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சக்லியர் என்கின்ற அருந்ததியர்களின் ஜாதிகளை உயர்த்தி பிடிப்பதும் அவர்களின் ஜாதி அடையாளங்களை வளர்ப்பதுமான போக்கை கடைபிடிக்கின்றது போலி ஜாதி ஒழிப்பு விசிகா. எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலை வீரலூரில் அருந்ததியர் காலனி ஜாதி வெறியாட்டத்தை கண்டித்து என்னும் போராட்டமே அந்த போராட்ட பேனரே உதாரணம். தமிழ்குடிகளின் அடையாளங்களை அழிப்பு செய்யும் போலி ஜாதி ஒழிப்பு விசிகாவின் செயல்பாடுகளுக்கு குறிஞ்சாங்குளம் போராட்ட பேனரே உதாரணம். ஜாதி ஒழிப்பு என்னும் போலி சித்தாந்தத்தை கொண்டு ஆதித்தமிழர்களான பறையர் பெருங்குடி அடையாளங்களை நிராகரிப்பதும் அழிப்பதும் இழிவுபடுத்துவதுமான போக்கின் தொடர்ச்சியாகத்தான் தலித் தாழ்த்தப்பட்டவன் என்னும் இழி சொல் புகுத்தப்படுகிறது போலி ஜாதி ஒழிப்பு விசிகாவினரால்.